डियर स्टूडेंट्स वेलकम इनकी सब्ट्रैक्शन पत्ती उंगलुक्कु सोल्लिडुक्क मुडियुमा सब्ट्रैक्शन ना कळित्तल सरियाडा पा पारमा इदुल 5 रैबिट्स इरुक्कु सरियाडा 5 रैबिट्स वंदु ओन्ना इरुक्कु विळाडुरांग अदुल वंदु इंगे पारु इंद पिक्चर पारु इदुल 3 वंदु तनिया निक्कुदु अप्पुरम 2 एन्ना सेंजिरुदु अदुल इरुंदु 5 ल इरुंदु 2 एन्ना सेंजिरुदु नौंडु पोयि கழிஞ்சிது இங்கே இருந்து கழிஞ்சி கழித்தல் அதனால் ஃபைவ்ல இருந்து டூவை கழிச்சு இங்கே எத்தனை இருக்குது த்ரீ இருக்குது இந்த மூணு ரெண்டு என்ன செய்யுது மரத்துக்கடியில் என்ன செஞ்சுருக்கு புதற்குள்ளே பார்த்துட்ருக்கு அப்புறம் ரெண்டு நவண்டுட்டு அப்புறம் இங்கே பாருமா அப்புறம் இந்த இங்கே இருக்கிற மற்ற இந்த த்ரீ மட்டும்தான் இருக்குது த்ரீல இருந்து பாரு அங்கேருந்து ரெண்டையும் என்ன செய்யலை வெளியே போயிடுச்சு சரி அப்போது அஞ்சில் ரெண்டு முயல் விலகி போனால் மிச்சம் எத்தனை இருக்குன்னா மூணு முயல் இருக்குது சரியாம்மா இப்பவும் பாரு இந்த முயல்கள் எல்லாம் தனித்தனியாக என்ன செய்யுது நிற்குது சரியாம்மா இப்போது தனியாக தனியாக நிற்கும் போது இதில் வந்து எத்தனை முயல் வெளியே போனாலுமே அதில் எத்தனை இது கழிஞ்சுது அவ்வளோதான் கதை அதான் கதை பாருமா இதில் வந்து அஞ்சு முயல் இருக்குது அஞ்சு முயலில் ரெண்டு முயல் வெளியே போயிடுச்சு மிச்சம் எத்தனை இருக்குது மூணு முயல் தான் இருக்குது சரியா தங்க அந்த மூணு முயல் தான் மிச்சம் இருக்குது சரியா இப்போது 5 - 2 அப்போது 5 - 2 ஃபைவ்ல வந்து 2 போனால் எத்தனை இருக்கும் மிச்சம் 3 தான் இருக்கும் சரியா தங்க நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம் Subtraction means to take away. சப்ட்ராக்ஷன்னா என்னென்னா அது இப்போ மீன்ஸ் என்னென்னா அதுலேருந்து ஒரு ஒரு பொருள் இருக்குது நிறைய பொருள் இருக்குது அதுலேருந்து சில பொருட்களை நம்ம எடுக்கிறது தான் என்னது சப்ட்ராக்ஷன் மிச்சம் இருக்க பொருள் தான் என்னது ஆன்சர் இப்போ பாரு இதில் 3 ஆப்பிள் இருக்குமா 3 ஆப்பிள் இருந்து இந்த பாப்பா வந்து எத்தனை செஞ்சிட்டா ஒரு ஆப்பிளை எடுத்துட்டா அப்போ மிச்சம் எத்தனை ஆப்பிள் இருக்கும் 2 தான் 1 - 2 சரியா 3லேருந்து 1 எடுக்கும்போது மீதம் எத்தனை இருக்கும் 2 தான் இருக்கும் அப்புறம் பாருமா இங்கே லாலிபப் இருக்குது எத்தனை லாலிபப் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுமா 1, 2, 3, 4, 5 இப்போ இல்லை 5 எழுதிக்கணும் 5, 6 சரியா 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது இப்போ 6 லாலிபப் எழுதிக்கணும் இங்கே இந்த பாய் வந்து என்ன பண்ணிட்டான் 6லேருந்து 1 எடுத்து என்ன செஞ்சிட்டான் 1 டேக் அவே எத்தனை எடுத்திருக்கான்னு பாரு 1 அப்போ 6லேருந்து 1 எடுத்துட்டோம்னா மிச்சம் எத்தனை இருக்கும் 1, 2, 3, 4, 5 இதில் 5 தான் இருக்கும் ஆன்சர் 5 போடுறோம் சரியாம்மா நெக்ஸ்ட்டு பாரு இங்கே வந்து 4 கவ் இருக்கம்மா நான் 4 கவுன் 4 இதில் போட்டுக்கோ இதில் மூவ் ஆவே இதில் 4லேருந்து எது எத்தனை மூவ் ஆகுதுன்னு பாரு 1 அப்போது 1 சரியா மிச்சம் லெஃப்ட் மிச்சம் இருக்குது எத்தனை இருக்குது 1, 2, 3 அப்போது 4 1 வந்து நம்ம கழிச்சிட்டோம்னா மிச்சம் எத்தனை இருக்கும் 3 சரியாம்மா 1, 2, 3 நெக்ஸ்ட்டு பாருமா இங்கே நிறைய சில்ட்ரன்ஸ் என்ன செஞ்சிட்ருக்காங்க விளையாண்டுட்டுருக்காங்க இதில் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 சில்ட்ரன்ஸ் விளையாண்டுட்டுருக்காங்கம்மா இதில் வந்து என்ன மொத்தமாக விளையாண்டுருக்காங்க இதில் பாரு 3, 1, 2, 3 இப்போ 3 எழுதிக்கோ 3 பேர் என்ன செஞ்சிட்டாங்க வெளியே போயிட்டாங்க எத்தனை பேர் கோ சரிம்மா இதில் வந்து 7 சில்ட்ரன்ஸ் விளையாடுறாங்க ஆனால் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போகிறாங்கன்னா 4 ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க 4 சில்ட்ரன்ஸ் போகிறாங்க 1, 2, 3, 4 அப்போ விளையாண்டுருக்குது எத்தனை 3 பேர் அப்போ இல்லை 4 போட்டுக்கோ இதில் 7 எழுதிக்கோ கோ அவே வெளியே போகிறது எத்தனை 4 அப்போ 7ல் 4 போனால் மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க விளையாடுறாங்க பாரு 1, 2, 3 மூணு பேர் என்ன செய்கிறாங்க மீதம் 3 பேர் விளையாடுறாங்க சரியாம்மா இங்கே பாரு இதில் வந்து 6 பலூன்ஸ் இருக்குது சரியா 6 பலூன்ஸில் வந்து இந்த பாப்பா வந்து விளையாண்டுட்டுருக்கா இதுலேருந்து என்ன ஆகுதுன்னா ஃப்ளே ஆவே அதுலேருந்து 2 பலூன் 2 பலூன்ஸ் என்ன ஆச்சுன்னா மேலே பறந்து போச்சு அப்போது 2 எத்தனை பறந்து போச்சு 2 அப்போது 6ல் 2 போனால் 1, 2, 3, 4 பாப்பாட்ட மீது எத்தனை இருக்குது 4 அப்போ இதில் 4 போட்டுக்கணும் சரியாடாதங்க இதான் சப்ட்ராக்ஷன் மீன்ஸ் டு டேக் அவே சரியாம்மா நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம் சப்ராக்ட் பார்மா இதான் சைன் இந்த லைன் இதை போட்டுக்கலாமா இதான் சைன் இதான் வந்து கழித்தல்னு சொல்லுவோம் சரியாடா இஸ் த சைன் ஆஃப் சப்ட்ராக்ஷன் இதில் பாரு 5 லெட்டர்ஸ் இருக்குது சரியா 5 லெட்டர் இருக்கம்மா அதில் வந்து நினைச்சிட்டாங்க எத்தனை லெட்டர் எடுத்துருக்காங்கன்னா 2 எதை எடுத்தோமோ அதை தான் அதில் போடணும் சரி அதில் 2 எடுத்திருக்காங்க அப்போ 2 போட்டோம் சரியாடா அப்போ மீதி எத்தனை இருக்கும் 1, 2, 3 தான் ஆன்சர் இந்த மாதிரி எல்லா சமையும் நீ செய்யணும் இதில் இருக்க சம ஃப்ரெண்டு ஒரு சம் சொல்லித்தரேன் அதையும் பார்த்துக்கிட்டு மற்ற எல்லா சம் நீ தான் செய்யணும் சரியா தங்கம் நல்லா கவனி இந்த 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 கிளையில் வந்து இலைகள் பாருமா லீவ்ஸ் வந்து பாரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 லீவ்ஸ் இருக்குது சரியாடா அப்போ மரத்துலேருந்து எப்படி இலைகள் என்ன செய்யும் உதிர தான் செய்யும் அப்போ இந்த 8 லீவ்ஸில் எத்தனை லீவ்ஸ் உதிரிக்கும் பாரு 1, 2 அதை இதில் எழுதிக்கணும் சரியா மிச்சம் எத்தனை மீதம் எத்தனை இருக்குன்னு பாரு லெஃப்ட் பாரு 1, 2, 3, 4, 5, 6 அப்போ ஆன்சர் என்னது 6 இதே மாதிரி எல்லா சமையும் என்ன செஞ்சுக்கோ நீ செஞ்சிடணும்
சரியாம்மா அதான் உனக்கு ஹோம்வொர்க் சரியாம்மா நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம் இதில் பாருமா செவன் பேட்ஸ் இருக்குது சரியா செவன் பேட்ஸ் இருக்கா அதில் வந்து எத்தனைனா அதாவது கம்ப்ளீட் த செப்ரேஷன் ஃபேக்ட் பை சர்க்ளிங் சரியா இதில் வந்து எத்தனை ரவுண்ட் பண்ணியிருக்கு பாரு ஒன் டூ த்ரீ அப்போ செவனில் த்ரீ பேட்ஸ் ரவுண்ட் பண்ணியிருக்கு அப்போ த்ரீன்னு போட்டுருக்கு செவனில் த்ரீ போனால் மிச்சம் எத்தனை இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆன்சர் ஃபோர் இங்கே பாருமா இதில் ஃபைவ் வந்து கோட் இருக்குது ஆடு இருக்காமா அதில் வந்து ரெண்டு டூ டூ கோட் என்ன செய்யணும் நீ ரவுண்ட் பண்ணிடணும் ஒன் டூ மீது எத்தனை இருக்குது பாரு ஒன் டூ த்ரீ இதில் ஆன்சர் த்ரீன்னு போடணும் சரியாம்மா இதில் பாரு சிக்ஸ் குடமிளகாய் இருக்குது கேப்சிகம் சரியாம்மா அதில் ஃபோர் கேப்சிகம் என்ன செய்யணும் நீ ரவுண்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் மீது எத்தனை இருக்குது ஒன் டூ தான் ஆன்சர் இங்கேயும் பாரு ஃபோர் கேபேஜ் இருக்குது அதில் த்ரீ கேபேஜ் என்ன செஞ்சாச்சு கட் பண்ணியாச்சு மீதம் ஒரு கேபேஜ் இருக்குது அதே மாதிரி இந்த சமயம் நீ தான் என்ன செய்யணும் செய்யணும் நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம் இதில் பாருமா த்ரீ மைனஸ் டூ அப்போ த்ரீ லைன் போட்டுக்கணும் ஒன் டூ த்ரீ அதில் டூவை கட் பண்ணால் மீதம் எத்தனை இருக்குது ஒன் அதே மாதிரி த்ரீ லைன் போட்டுக்கோ இல்லை டூவை கட் பண்ணால் எத்தனை இருக்குது ஒன் சரி செம்மா செஞ்சிடணும் இது சரியாடா அப்புறம் பாரு இதுவும் அதே மாதிரி தான் சிக்ஸ் லைன் போட்டுச்சுக்கோ அதில் ஒன் லைன் கட் பண்ணிக்கோ மீதம் எத்தனை இருக்குன்னு பாரு அதை போடு இதில் ஃபைவ் லைன் வரைஞ்சிக்கோ கோடு வரைஞ்சிக்கோ அதுலேருந்து டூவை கட் பண்ணு மீதம் வருது அதில் போடு அப்புறம் நைன் லைன் போட்டுக்கோ அதுலேருந்து ஃபோரை கட் பண்ணு மீதம் எதிர்க்கோ அதை போடும் சரியாம்மா இந்த சம்மு அதே மாதிரி தான் இப்படி வரைஞ்சி எல்லா சம்மையும் இது மாதிரி ரவுண்ட் போடும் நல்ல ஒரு பீட்ஸ் மாதிரி போட்டுக்கோ வரைஞ்சி ஃபைவ் பீட்ஸ் வரைஞ்சிக்கோ அதில் ஒன்றை கட் பண்ணால் மீது எத்தனை இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது சரியா அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த இது சம்மா நம்ம என்ன செய்யணும் இந்த ஆர்டர் படி ஆர்டர் வரிசையில் செய்யணும் இதுவும் அந்த சம் அப்படி தான் இதையும் பாரு இது என்ன க்ரியேட் யுவர் ஓன் சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட் இது நீனே க்ரியேட் பண்ணி ஒரு நம்பரை போட்டு அதில் இந்த சம்மை என்ன செய்யணும் செய்யணும் சரியாம்மா நெக்ஸ்ட் பேஜ் பாருமா இந்த பேஜ் இதில் இருக்கிற எல்லா சம்மும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதை நெக்ஸ்ட்டு இதுவும் எங்களுக்கு என்னது அசைன்மெண்ட்டு இந்த ரெண்டையுமே என்ன ரெண்டு பேஜையும் என்ன செஞ்சிடணும் நீ முடிச்சு வச்சிடணும் சரியாடா நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம் பாருமா இதில் வந்து ஜீரோ ஜீரோவை பற்றி படிக்க போகிறோம் சரியாடா இதில் வந்து ரெண்டு பேரட்ஸ் இருக்குது அதில் வந்து ஒரு பேரட்ஸ் பறந்துட்டு மறுபடியும் இருக்கிற ரெண்டு பேரட்ஸும் என்ன செஞ்சிருச்சு பறந்துருச்சு அப்போ ஒரு கூண்டுக்குள்ளே ரெண்டு ரெண்டு பேட்ஸ் இருந்துச்சு அதுலேருந்து ரெண்டு பறந்து போனால் இதில் எத்தனை பேட்ஸ் இருக்குன்னு பாரு பேரட்ஸ் இருக்குன்னு பாரு எத்தனை பேரட்ஸ் இருக்குது ஒன்றுமே இல்லை ரெண்டு பேரட்ஸும் என்ன செஞ்சிருச்சு பறந்துச்சு ரெண்டு பேட்ஸும் ரெண்டு பேட்ஸ்னால் ரெண்டு பறவைகள் அப்போ ரெண்டு பேரட்னால் ரெண்டு ரெண்டு என்னது டூ பேரட்ஸ்னால் என்னது கிளிகள் ரெண்டு கிளிகளும் பறந்து போச்சு அப்போ கூண்டுக்குள்ள ஒரு பேரட்டும் இல்லை ஜீரோ பேரட் இன் த கேஜ் சரியாம்மா ஜீரோ இஸ் ஆல்சோ எ நம்பர் ஜீரோவும் ஒரு நம்பர் தான் சரியா இருந்தாங்க நெக்ஸ்ட் பேஜ் பாருமா இந்த ஜீரோவை அழகாக என்ன செஞ்சுக்கோ அதில் எழுதிக்கோ சரியா கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் பாருமா இதில் வந்து இந்த ஃப்ளவரில் எத்தனை பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது த்ரீ இருக்குது அப்புறம் இதில் எத்தனை இருக்குது டூ இருக்குது இதில் எத்தனை இருக்குது ஒன் இருக்குது இதில் எத்தனை பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது ஒன்றுமே இல்லை அப்போ ஜீரோன்னு போட்டோம் சரியாம்மா ரெண்டாவது பாரு கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர்ஸ் ஆஃப் பென்சில் இதில் எத்தனை பென்சில் இருக்குதுன்னு பாரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் பென்சில் இருக்குது இதில் ஜீரோ இதில் எத்தனை பென்சில் இருக்குது பாரு ஒன் டூ த்ரீ இதில் ஒன் பென்சில் இருக்குது சரியாம்மா கவுண்ட் பண்ணி அதில் எழுதணும் அதே மாதிரி இதையும் என்ன செஞ்சுக்கோ நீ கவுண்ட் பண்ணி இதில் எழுதிடணும் சரியாம்மா இன்றைக்கி இன்னைக்குள்ள இதோட என்ன செஞ்சிருச்சு சப்ராக்ஷன் முடிஞ்சதுமா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் பற்றி சொல்லிவிட்டோம் சரியாம்மா தேங்க்யூ